வணக்கம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் இல்லை லண்டனில் படிக்க போயிட்டாரு லண்டனுக்கு படிக்க போனதுக்கு அப்புறம் இவங்க அதிமுகவோட திரும்ப கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாருமே சில முடிவெடுத்து பாஜக மேல்நிடத்தோட ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படியாவது வந்து நம்ம ச வர சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கலாம் கூட்டணியை உருவாக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு குறிப்பிட்ட தொகுதியை ஜெயிக்கலாம் தான் எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷனாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உண்மைக்கு புறம்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க முதல் வந்து ஹெச் ராஜாவை ஒருங்கிணைப்பு குழுவில் போட்டதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் அண்ணாமலையோட ஆதரவாளர் ரொம்ப நாள் கட்சியில் இருக்கிறாரு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கவர்னர் பதவியும் கொடுக்கல தேர்தலை நிற்க கூட வைக்கல இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை வந்து ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பிச்சிங்கன்னா ஹெச் ராஜா கொடுக்கனு சொல்லிட்டு போயிட்டார் ஹெச் ராஜாவுக்கும் கொடுத்தாச்சு ஹெச் ராஜா வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே திரும்பவும் அண்ணாமலை வர்றதுக்குள்ள கட்சியை வந்து அவர்கிட்ட இருந்து பறிச்சிடணும் மாநில தலைவர் பதவியிலேருந்து அவரை தள்ளி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும் நம்ம தனித்து கலங்கண்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து போனோம் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவான நம்ம வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஒத்துதுற மாதிரி பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவானா நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு இதுக்கு வந்து மதுரையில் நின்று ராம சீனிவாசன் அவர் வந்து பாஜக சேர்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதே கருத்தை வலியுறுத்துறாரு அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப உருவாகணும் அப்படின்னு சொல்லி அவரும் விரும்புகிறாரு வானதி சீனிவாசன் ஏற்கனவே அதிமுகவோட ரொம்ப நெருங்க ட டையப்பில் இருக்கிறாங்க அவங்களும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க என்னடா அண்ணாமலை இல்லாத சமயத்தில் அண்ணாமலைக்கு எதிராக வந்து இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் நல்லா இருக்குதா பாஜக மேலிடம் இவங்க பேச்சை கேட்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு குரலை கொடுக்குறாங்க அப்படியே ஒருங்கிணைந்து டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்க போகிறாங்க ஜேபி நட்டாவை சந்திக்க போகிறாங்க அப்படியே வந்து பிரதமர் மோடியும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அண்ணாமலை இல்லாத சமயத்தில் எப்படியாவது நம்ம அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது மிக முக்கியமான காரணம் எங்கள் கட்சி தலைவர்கள் அண்ணாவில் இருந்து ஜெயலலிதா வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து தாருமாற திட்டி விட்றாரு இப்போ இருக்கிற பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியா அது இதுன்னு கேவலமாக பேசுகிறாரு இவ்வளோ கேவலமாக பேசினவர்கிட்ட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான காரணமாக அதுதானா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பாஜக கூட்டணியில் தான் இருந்தாங்க கூட்டணியில் இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்தும் போது இவங்க என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொகுதி தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி பாஜகவுக்கு சொல்கிறார் கேட்டால் காரணம் வந்து நோட்டா கீழே கட்சி இந்த கட்சிக்கு வந்து பெருசாக நான் செல்வாக்கு கிடையாது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதனால் அஞ்சு சீட்டுங்கிறது பெருசு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த கூட்டணியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதினஞ்சு தொகுதி தாங்க அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது இல்லாமல் டிடிவி தினரெல்லாம் உங்கள் கூட்டணியில் வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அபிப்பிராயமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக திட்டி விட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினஞ்சு தொகுதியை பாஜக கொடுக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது அண்ணாமலைக்கு டென்ஷன் தான் ஆனால் அதே பதினஞ்சு தொகுதியை பாஜக அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தோன்னா காங்கிரஸுக்கு கொடுக்க தயாராக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வைத்திர செலா போச்சு ஏன்னா இவ்வளவு தூரம் நாலரை வருஷம் இவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் பாஜகவோட தேவை இருந்துச்சு ஆனால் இவ்வளவு பண்ண பிறகுமே ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு இவர் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அண்ணாமலை வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் தாறுமரா திட்ட ஆரம்பித்தார் இது பாஜக மேலிடம் தெரியும் அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு சீட்டு கேட்டதுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கேட்டால் கட்சியில் இருக்கவங்க பாஜக வந்து நோட்டா கீழே கட்சி அப்படின்னு சொன்னாங்க சரி நாடாளுமன்ற தேர்தலே நம்ம பயன்படுத்துவோம் நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எத்தனை வாக்கு சதவீதம் வாங்குறோன்னு பார்த்தா பதினெட்டு சதவீதம் வாக்கு சதவீதத்தை வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கும் போதே இப்போ நோட்டா கீழே இருக்க கட்சி அப்படின்னு சொல்ல முடியாது சரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைவர்கள் எல்லாருமே நினைக்கிறாங்கல்ல இதுவே தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அண்ணாமலை காரணம் வந்து என்னென்னா திரும்ப திரும்பவும் இவங்க போய் அதிமுகவோட அடிமையாக இருக்க திராவிட கட்சிகளுக்கு அடுத்த நம்ம தான் இருக்கிறோம் திமுகவுக்கு அடுத்து பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் திரும்பவும் அதிமுகவோட போனோம்னா திமுகக்கு அடுத்து அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்துருவாங்க வேணாம் நம்ம வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக விட அதிக தொகுதிகளில் நம்ம ஜெயிப்போம் இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்கார் அண்ணாமலை எப்படி சொல்றாரு அப்படின்னா இவர் லண்டன்ல இருக்கிறாரு நம்ம இங்கே பண்ற அரசியல் எல்லாமே அவருக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் தான் நேற்று வந்து கமலாசாயத்துக்கு ஃபோன் பட்டிருக்காரு கருண்நாகராஜன் இருந்துருக்குறாங்க ஃபோன் எடுத்து அண்ணா அண்ணாமலைகிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எல்லாமே பேட்டி கொடுக்குற எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான முடிவு பாஜக மேலிடம் எடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது பாஜக தான் முடிவு எடுத்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவங்க தான் நடத்துவாங்க நம்ம எடுக்க முடியாது நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வந்து அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலைனால் தான் கூட்டணி கெட்டுப்போச்சு கூட்டணி உடஞ்சிது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பாஜக மேலிடத்துக்கு தெரியும் எதுனால வந்து உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது அமிஷாவுக்கும் தெரியும் பிரதமர் மோடிக்குமே தெரியும் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த போது தனித்துவமாக வந்து பாஜக தமிழகத்தில் வளர்ந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு தெரியும் பாஜக மேலிடத்துக்கும் தெரியும் நீங்கள் ஒரு குழுவாக போய் பாஜக மேலிடத்துல போய் இது மாதிரி நம்ம வந்து திரும்புவோம் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மைண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் அழித்து துடைச்சி தூக்கி போட்டுருங்க திரும்பவும் நீங்கள் அதிமுக கூட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மீடியாக்களில் பேட்டி கொடுக்குறத நிப்பாட்டுங்க மொதல் நம்ம வந்து சுயம்பா வ வளர்ந்து வந்து நிற்கிறோம் சுய தன்மையை வந்து இழந்துட்டு வந்து போய் திரும்பவும் கெஞ்சணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு ஏன் போறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பயங்கரமாக கருநகராஜனை வச்சு திட்டிருக்காரு ஏன்னா கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் நம்ம திரும்பவும் நிற்கணும் நிற்கணும்னா திரும்பவும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா நம்ம ஒரு கூட்டணி பலமான ஒரு கூட்டணியாக உருவாக்கணும் கூட்டணியை உருவாக்கி தான் நம்ம ஜெயிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கிற கூட்டணியே ஸ்ட்ராங்கான கூட்டணி தான் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நிற்கும் போதும் இது புலப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ இத்தனை முறையாக மாநில தலைவராக இருந்தவங்க தான் இப்போ சீனியராக இருக்கிறவங்க கட்சியில் சீனியராக இருக்கவங்க இவங்கெல்லாம் மாநில தலைவராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க தான் அப்படி இருந்தவங்க என்ன பண்ணி வச்சுருந்தாங்க நோட்டா கீழே ஒரு கட்சி அப்படிங்கிற பேர் எடுத்து தானே வச்சுருந்தாங்க இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து பாஜக வாங்கியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதுக்காக நம்ம திரும்ப திரும்பவும் அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்க இது வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அங்க லண்டன்ல இருந்து கருநாகராஜனுக்கு பேசியிருக்காரு அதே போல் வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு கட்சியில் சீனியராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் தான் மாநில தலைவர் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் பாஜக மேலிடத்தில் போய் என்ன வேணாலும் சொன்னாலும் நாடாளுமன்ற தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் அதிமுக பாஜக கூட்டணி பிரி இருக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிறது பாஜக மேலிடத்துக்கு தெரியும் அதனால் நீங்கள் வாயை முடிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சீனியர்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து சீனியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்துட்டா கொடுக்குற சொல்லிவிட்டார் அதில் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசவே கூடாது அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது நான் லண்டனில் இருக்கேன் எதையுமே நான் கவனிக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே மெசேஜ் வராது எதுவும் நியூஸே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க நினைக்காதீங்க எனக்கு வந்து எல்லா நியூஸையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் பேட்டி கொடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொட்டை வச்சுட்டாரு இதனால் என்னாச்சுன்னா தமிழிசை சௌந்தரராஜன் நைனா நாகேந்திரன் ராம சீனிவாசன் வானதி சீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு என்னடாது சட்டமன்ற தேர்தலையும் நம்ம அதிமுகவோட கூட்டணி இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அவர் வந்து அண்ணாமலையை குறை சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி காய் நோத்துறாரு ஆனால் உண்மையான நிலவரம் எடப்பாடி பழனிசாமி தொகுதி பங்கீட்டில் பிரச்சனையாகி தான் பாஜக கூட்டங்களிலேருந்து வெளியே வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் பாஜகவில் இருக்கிறவங்களுக்குன்னு அண்ணாமலை சொல்கிறார் இதில் உண்மை எது அப்படிங்கிறது போக தான் தெரியும் எதுக்காக பாஜக சீனியர் தலைகள் ஏன் எடப்பாடி பழனி மையோடு டையப் போடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஒரு தனித்தன்மையாக செயல்பட்டு பாஜக தமிழ்நாட்டில் திமுக அடுத்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவாக்குறதுக்கு ஏன் செயல்பட மாட்டேறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் அண்ணாமலையோட தான் இருக்குது அண்ணாமலை நேற்று கமலாலயத்துக்கு போட்டு டோஸ் விட்டுருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு பார்க்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க